ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2018 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பிளாக் வாட்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜீன் கிளாட் வேண்டம், டால்ஃப் லட்ரன், கோர்ட்னி பிளித் டர்க் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை பாஷா பட்ரிக்கி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வீலர் அப்படிங்கிற ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா சிறைச்சாலை மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல கண்விழிக்கிறாரு. அந்த சப்மரினை உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் சைட்டா யூஸ் பண்றாங்க. பிளாக் சைட் அப்படின்னா எந்த ஒரு நபர் அவங்களால அபிஷியலா வந்து விசாரிக்க முடியாதோ அந்த மாதிரி நபர்களை யாருக்கும் தெரியாம இந்த சப்மரின்ல வச்சுட்டு அவங்கள அன்அபிஷியலா டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையா வர வைப்பாங்க. அதுக்கான ஒரு இடமா இந்த பிளாக் சைட்டை வச்சிருக்காங்க. இவருடைய பக்கத்து செல்ல மார்க்கோ அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ஸ்பை சிறையில இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு சென்சிட்டிவான டேட்டாவை தர சொல்லி அன்அபிஷியலா சிஏஏ பாத்தீங்கன்னா அவர் இந்த பிரசன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. வீலர் மார்க்கோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த சிறையில இருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கறதும் அந்த சென்சிட்டிவான டேட்டா தவறான நபர்களோட கைக்கு போகாம காப்பாத்த முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ், படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வர அதிரடி சண்டை காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேண்டம், டால்ஃப் லட்ரன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்கு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். படத்தில் ட்ராமாட்டிக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். வேண்டமோட அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது அப்படின்னு சொல்லுவேன். படத்தில் கேரக்டர் டெப்த் ஆடிஷனோ பெருசாக பண்ணல அப்படின்றது தான் உண்மை. டால்ஃப் லட்ரினோட கேரக்டர் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பிளாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். இதே மாதிரி கதை காலத்தோட ஆல்ரெடி ஒரு 100 ஆக்ஷன் படம் வந்திருக்கும். இந்த படத்தில் இருக்கிற வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்காக டிசைன் பண்ணதுனால பெருசாக எடுபடல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஆக்ஷன் கம்மியாகவும் ட்ராமா அதிகமாகவும் இருக்கும். பேசிங் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரேசியாக இருக்கு. ட்ராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 3 அதிரடி சண்டை காட்சிகள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு அத்தன்டிக்கான ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏமாற்றத்தை தரும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே அவைலபிளா இருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. பிளாக் வாட்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.